இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எலிக்கரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசாம் மாநிலத்தில் குமரிகட்டா என்ற கிராமத்தில் உள்ள சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எலிக்கறி விற்பனையாகிறது. எலிக்கறிக்கு என்றே பிரத்யேக சந்தை ஒன்று அசாமில் செயல்பட்டு வருகிறது. எலியை பிடித்து உயிரோடு கொண்டு வந்தால் அதற்கு ஒரு விலை, இதேபோல் எலியின் தோலை உரித்து கொண்டு வந்தால் அதற்கு தனி விலை, மேலும் எலியை பிடித்து வேக வைத்து கொண்டு வந்தால் அதற்கு ஒரு விலை. உயிருடன் கொண்டு வரப்படும் எலிகள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நைஜீரியா, லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம், தைவான் போன்ற நாடுகளில் எலிக்கறி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நைஜீரியாவில் புல்வெட்டி என்ற ஒரு எலி வகை உண்டு. மிகவும் லாபகரமான தொழிலாக இந்த வகை எலி வளர்ப்பு விவசாயிகளால் பார்க்கப்படுகிறது. பழங்குடியின மக்களுக்கு எலிகள் வருமானம் தரும் தொழிலாகவே மாறிவிட்டது. நெல் வயல்களில் பயிர்களை சேதப்படுத்தும் எலிகளை விவசாயிகள் பொறி வைத்து பிடிக்கிறார்கள். இந்த எலிகளை விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் வாங்கி வாரச்சந்தையில் விற்பனை செய்கிறார்கள். குமரிகட்டா கிராமச்சந்தையில் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, பன்றிக்கறியை விட எலிக்கறிக்கு அதிக மவுசு இருக்கிறது. கோழிகளில் கிடைக்கும் புரோட்டீனை விட எலிக்கறியில் அதிக புரோட்டீன் இருக்கிறது. ஒரு நைஜீரிய எலி இந்திய நாணய மதிப்பில் 900 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நைஜீரிய எலி பிறந்து 6 மாதங்களிலேயே நன்கு வளர்ந்து இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடும். ஒரு வருடத்திற்கு 12 முதல் 20 குட்டிகள் வரை உற்பத்தி செய்ய முடியும். ஊர்ப்புறங்களில் தோட்டத்திற்குள் ஓடும் எலிகளை அவ்வப்போது பிடித்து தோலுரித்து துண்டாக்கி நன்கு வறுத்து காரஞ்சாரமாக சமைத்து சாப்பிடும் வழக்கம் இன்றளவும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கிறது. யாருக்கு தெரியும், ஒரு விலை மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அடிப்படையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இருப்பதால் வருங்காலத்தில் இது நல்ல வரவேற்பை பெற்று எலி பண்ணைகளில் அதிகமாகும் நல்ல தொழில் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம்.